ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செம்பருத்தி பூ ஜூஸு. அது செய்ய தேவையான பொருட்கள் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தி கிடைச்சா அது ரொம்ப நல்லது, எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 15 பூக்கிட்ட எடுத்துருக்கிறேன். இந்த காம்பெல்லாம் வந்து நீக்கிட்டு நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து காஞ்ச பூ கிடைச்சாலும் பரவாயில்ல, இந்த கீழே விழுகிற காஞ்ச பூவையும் எடுத்து நம்ம இந்த மாதிரி காம்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூவில் வந்து நிறையா மருத்துவ குணம் இருக்குது. உடல் சூட்டை குறைக்கும், இதய நோயாளிகளுக்கு ரொம்ப உகந்தது. பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கும் செம்பருத்தி வந்து ரொம்ப வந்து யூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனைக்கும் வந்து செம்பருத்தி பூ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இது அதிக மருத்துவ குணம் இருக்குது. நம்ம இதில் ஜூஸ் செஞ்சு வச்சு நம்ம யூஸ் பண்ண பார்த்து ரொம்ப நல்லது. இப்போ நான் இது எல்லாத்தையுமே வந்து இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது சும்மாவே இந்த செம்பருத்தி பூவை பறித்து நம்ம சாப்பிட்டோம்னாலே வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து செம்பருத்தி பூ, சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன், எலுமிச்சை பழம் எடுத்துருக்கிறேன், இஞ்சி, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சை வந்து தோலை சீவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றி இப்போ இதை வடிகட்டிக்கிறேன். இஞ்சோட அளவு வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். இதை வந்து நல்லா வடிகட்டி ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து இதை அப்படியே வச்சிட போகிறோம். அப்போ தான் வந்து இதோடைய அதில் இருக்கிற அந்த சுண்ணாம்பு சத்துக்கள் எல்லாம் வந்து அடியில் வந்து தேங்கிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கிறேன். இதில் வந்து 1 கிளாஸ் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுகளாக நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் டபுளாக கூட நீங்கள் ஆக்கிக்கலாம் அதிகமாக செய்கிறது இருந்தால். இப்போ நம்ம கழுவி வச்ச இந்த செம்பருத்தி பூக்களை வந்து இந்த தண்ணியில் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். பாருங்கள், நல்லா வந்து தண்ணி கொதிச்சு இந்த பூவெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறம் மாறி வரணும். இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ கரெக்டாக வந்து இந்த ஜூஸ் 1 கிளாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி சாறு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, செரிமான சக்தி உள்ளது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பாத்திரத்தில் 2 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே ஒரே கிளாஸில் தான் அளவு எடுத்துக்கணும். அதே கிளாஸில் 2 கிளாஸ் வந்து நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா வந்து இதை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சர்க்கரை வந்து ரொம்ப பாவு பதத்துக்கு ஆகக்கூடாது, சர்க்கரை கரைஞ்சாலே போதும். நம்ம இந்த ஜூஸை செஞ்சு நம்ம ஆற வச்சு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு 6 மாதமாக இருந்தாலும் கெட்டு போகாது. தேவைப்பட பார்த்து நம்ம 1 1/4 கிளாஸ் ஊற்றி 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி எலுமிச்சை பழம் புழிஞ்சி நம்ம குடிச்சிக்கலாம். இப்போ இதுலேயே வந்து நான் எடுத்து வச்சு அந்த செம்பருத்தி பூ ஜூஸையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி சாறையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து 1 கிளாஸ் அளவுக்கு வரும். இந்த பாருங்கள், அடியில் வந்து இந்த மாவு மாதிரி தங்கிடுச்சு. இது வந்து உடம்புக்கு கெட்டது, அதனால் இதை வந்து நம்ம இந்த மாதிரி 10 நிமிஷம் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மாவு மாதிரி இருக்குது. இது வந்து உடம்புல வந்து ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகும், அதனால் இதை வந்து நம்ம நீக்கிடணும். இதை எல்லாத்தையுமே நல்லா நான் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வடிகட்டிக்கிறேன். நல்லா ஆற வச்சு இதை நான் வந்து 1 1/4 எலுமிச்சை பழத்தை வந்து இதில் நான் புழிஞ்சிக்க போகிறேன். 1 1/4 கிளாஸ் இதை ஊற்றி இதில் வந்து 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். எலுமிச்சை பழத்தை அதில் நான் புழிஞ்சிக்கிறேன். இந்த ஜூஸை நம்ம வந்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்பட பார்த்து இந்த மாதிரி 1/4 கிளாஸ்க்கு 1/4 கிளாஸ் தண்ணி, 1/4 எலுமிச்சை பழம் நம்ம புழிஞ்சிக்கலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப வந்து நல்லது.
கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.